தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிவகாசியில் உள்ள பட்டாசு தொழிற்சாலைகளில் இந்த ஆண்டு புதிய பட்டாசு ரகங்கள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளன. நவம்பர் மாதம் 12ஆம் தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாட இருக்கும் நிலையில் சிவகாசி சுற்றுப்புறங்களில் உள்ள பட்டாசு தொழிற்சாலைகளில் குழந்தைகளையும் கவரும் வகையில் புதிய ரக பட்டாசுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. அதன்படி உலகக்கோப்பை கிரிக்கெட் கோப்பையை வரவேற்கும் வகையில் பேட் பால் பட்டாசுகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. திரியில் தீயை பற்ற வைத்தவுடன் கிரிக்கெட் மட்டையிலிருந்து கம்பி மத்தாப்பு எரிந்து பந்திலிருந்து வண்ண கலர்களில் புகை வெளிவருவது போல் வடிவமைக்கப்பட்டிருப்பது குழந்தைகள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. இது மட்டுமல்லாது சிறுவர் சிறுமிகளுக்கு என பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ள கிண்டர் ஜாய் என்ற பட்டாசில் தீயை பற்ற வைத்தவுடன் சக்கரம் போல் சுற்றி அதிலிருந்து இரண்டு வண்ணத்து பூச்சிகள் பிரிந்து மேலே எழும்பி சென்று சடசடவென வெடித்து சிதறுகிறது. மேலும் மீன், முதலை, துப்பாக்கி போன்ற வடிவில் உருவாக்கப்பட்டுள்ள பட்டாசுகளில் தீயை பற்ற வைத்தவுடன் தீப்பிழம்பு சீறிப்பாய்ந்து பல வண்ணங்களில் புகைகள் வெளிவருவது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. பேட் பால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபீஸ் வந்து உங்களுக்கு இங்கே இருக்கும், ஜஸ்ட் பேட்டோட இதுலேருந்து ஃபவுண்டைன் வர மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி இந்த கிக்கேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிக்கேபிள்ஸில் வந்து சக்கரமும் வரும், ப்ளஸ் வந்து பம்பரம் வந்து சுற்றுங்கள, டபுள் ஃபங்க்ஷன், 2-in-1 பாங்க இது. ஸோ அது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா கன்னு, ரேஷ்மா கன்னு. இது பார்த்தீங்கன்னா ஷவர் ஐட்டம் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் தீபாவளி சேல்ஸுக்கு எங்களுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும்னு நினைக்கிறோம். இங்கே பேட் பால், அதுக்கப்புறம் சாக்லேட் வெடி, அதுக்கப்புறம் இந்த கார்ட்டூன் வெடிஸ் எல்லாம் வந்துருந்துச்சு. அது பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கார்ட்டூன்ஸ் வெடி வந்திருக்கு, அதுக்கப்புறம் கன் வெடி வந்திருக்கு,